கோப்பியம் உண்மையும் பின்னணியும். வணக்கம். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்து வரக்கூடிய இந்த திருட்டு கொள்ளை சம்பவங்களை இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு நவீன தொழில்நுட்ப பாதுகாப்பு அம்சங்கள் வந்தாலும் கூட அதையெல்லாம் தடுக்க முடியாமல் போலீஸார் வந்து திணறி வரக்கூடிய இந்த திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்களை பற்றியும் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவின் ஒரு பகுதியான டீப் ஃபேக் அப்படிங்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் பெண்களின் பாதுகாப்புக்கு எவ்வளவு பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்திட்டு வருது அப்படிங்கிறதையும் பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நகைக்கடையை சூறையாடிய கொள்ளையனுக்கு போலீஸ் வலைவீச்சு. கோவை காந்திபுரம் நூறடி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மூன்று தளங்களை கொண்ட பிரபலமான நகைக்கடையில் இருந்த தங்கம், வைரம், பிளாட்டினம் உட்பட சுமார் 200 பவுன் மதிப்புள்ள நகைகளை மர்ம மனிதன் ஒருவன் நடு இரவில் கடைக்குள் புகுந்து கொள்ளையடித்து சென்ற அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணிங்கிறத இப்ப பார்க்கலாம். கோவை மாநகரில் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் வணிக பகுதியான காந்திபுரம் நூறடி சாலையில் இயங்கி வரும் பிரபல நகைக்கடையில் கடந்த 27 தேதி நடைபெற்ற கொள்ளை சம்பவம் கோவை நகரத்தை மட்டுமல்லாமல் கோவை மாநகர காவல்துறையின் தூக்கத்தையும் கெடுத்தது. ஆம், எப்பொழுதும் நகைக்கடைகளில் தினமும் இரவு கடையை மூடுவதற்கு முன்னரும் காலை கடையை திறந்து வியாபாரத்தை தொடங்குவதற்கு முன்னரும் நகைகளின் இருப்பை ஊழியர்கள் சரிபார்ப்பது வழக்கம். அப்படித்தான் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவும் அந்த பிரபலமான நகைக்கடையின் ஊழியர்கள் வழக்கம் போல நகைகளின் இருப்பை சரிபார்த்துவிட்டு கடையை பூட்டி சென்றனர். பின்னர் அடுத்த நாள் காலையில் வந்து நகைகளின் இருப்பை சரிபார்த்தனர். ஆனால் எப்பொழுதும் போல இல்லாமல் அன்று பல நகைகள் மாயமாகி இருந்தது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த கடை ஊழியர்கள் உடனடியாக இது குறித்து நகைக்கடை மேலாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து அவர்கள் அங்கு வந்து பார்த்தபொழுது விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் 200 பவுன் அளவிலான நகைகள் மாயமாகி இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து ஊழியர்கள் கடையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த சிசிடிவி காட்சிகளில் நள்ளிரவு சுமார் 2:30 மணியளவில் நகைக்கடையின் சீலிங் பகுதியில் இருந்து குதித்து வரும் ஒரு மர்ம மனிதன் கடையில் 2 தளங்களுக்கும் சென்று நகைகளை தேர்வு செய்து பையில் எடுத்து போடும் காட்சிகளை கண்டு அதிர்ந்து போயினர். பின்னர் இது குறித்து உடனடியாக காட்டூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் துப்பறியும் மோப்பநாயுடன் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து அங்கு பதிவாகியிருந்த கைரேகைகள் தடயங்களை சேகரித்து கடை முழுவதும் சோதனை நடத்தினர். பின்னர் அங்கு வந்த மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன், துணை ஆணையர்கள் சந்தீஷ், சண்முகம் உள்ளிட்டோர் சம்பவ இடத்தை பார்வையிட்ட பொழுது நகைக்கடையின் பக்கவாட்டு பகுதியில் உள்ள சுவற்றில் பொருத்தியிருந்த ஏசி இயந்திரத்திற்கான வென்டிலேட்டர் குழாய் வழியாக கடைக்குள் நுழைந்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் கொள்ளை சம்பவத்தில் தனி மனிதன் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் நகைகளை திருடிக்கொண்டு மீண்டும் அதே ஏசி வென்டிலேட்டர் வழித்தடம் வழியாக வெளியே சென்றிருக்கலாம் என்று யூகித்த போலீசார் சிசிடிவி காட்சிகளில் ஒருவர் மட்டுமே பதிவாகி இருந்தாலும் இந்த சம்பவத்தில் வேறு யாராவது ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையை முன்னெடுத்தனர். அந்த சம்பவ இடத்தை ஆய்வு செய்த போது சம்பவ இடத்தில் வெளியிலிருந்து உள்ளே சென்று உள்ளே 3rd மாடிக்கு அந்த நபர் சென்றிருக்கின்றார். அவர் சென்றிருந்த அந்த சென்ற பாதை மெயின் பில்டிங்க்கும் அந்த எலிவேஷன் கொடுத்துருக்கக்கூடிய பேனலிங் ஒர்க் அதுக்கும் இடையில் உள்ள அந்த கேப்பில் போய் உள்ளே நுழைஞ்சிருக்கிறாரு. ஸோ அந்த அது வந்து உள்ளே இருக்கக்கூடிய யாருடைய தகவல் அவருக்கு கிடைத்திருக்கிறதா இல்லை வேறு எந்த மாதிரி அவருக்கு அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சது, இந்த தகவல்கள் எல்லாம் அந்த நபரை கைது செய்த பின்பு முழுமையான புலன் விசாரணை செய்த பின்பு உறுதிப்படுத்தப்படும். மேலும் மர்ம நபர் சரியாக ஏசி வென்டிலேட்டர் வழியை கண்டறிந்து சென்றதால் இக்கடை குறித்து முன்கூட்டியே அறிந்த ஒருவர் இந்த திருட்டில் ஈடுபட்டிருக்க வாய்ப்பு இருப்பதால் நகைக்கடையில் வேலை பார்க்கும் ஊழியர்கள்
கடை பாதுகாவலர்கள், முன்னாள் ஊழியர்கள் உள்ளிட்ட பலரிடமும் விசாரணையை தீவிரப்படுத்தினர். கோவையில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின இந்த கொள்ளை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் போலீசார் நடத்திய விசாரணையில் கொள்ளையின் கடையின் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ஏசி வென்டிலேட்டர் மூலமாக உள்ள போனது தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொள்ளையில் சுமார் 200 பவுனுக்கும் மேலே தங்க வைர நகைகள் கொள்ள போயிருக்கு. இந்த நிலைமையில் போலீசார் இந்த சம்பவத்தை எப்படி எதிர்கொண்டாங்க, கொள்ளையன் யார், நகையை எப்படி மீட்டாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கணும். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை பிடிக்க 5 தனிப்படைகளை இருந்த சுமார் 350க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்களின் வீடியோ பதிவுகளை ஆய்வு செய்த பொழுது நகைகளை திருடிய மர்ம நபர் மிகவும் சாவகாசமாக சாலையில் செல்போன் பார்த்து கொண்டே நடந்து செல்வதும், பிறகு ஆட்டோவில் ஏறி உக்கடம் பஸ் நிலையத்திற்கு சென்று பொள்ளாச்சி பஸ்ஸில் செல்வதும் தெரிய வந்தது. இதனால் கொள்ளையன் பொள்ளாச்சி, பழனி, உடுமலை போன்ற பகுதிகளுக்கு சென்றிருக்கலாம் என்ற கணிப்பில் தனிப்படை போலீசார் உடனடியாக பொள்ளாச்சிக்கு விரைந்தனர். அப்போது கொள்ளையில் ஈடுபட்ட நபரின் செல்போன் சிக்னல்கள் பொள்ளாச்சி ஆனைமலை பகுதியில் சுவிட்ச் ஆஃப் ஆனதாக கண்டறியப்பட்ட நிலையில் தனிப்படையில் ஒரு குழுவினர் ஆனைமலையில் முகாமிட்டு கொள்ளையன் குறித்து விசாரணை நடத்திய பொழுது ஆனைமலையில் உள்ள ஒரு வீட்டில் கொள்ளையன் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சென்ற போலீசார் அந்த வீட்டை சோதனையிடச் சென்றனர். அப்போது அங்கு உள்ளே இருந்த ஒரு பெண் தான் குழந்தைக்கு பால் புகட்டி கொண்டிருப்பதாகவும் சிறிது நேரம் காத்திருக்கும்படியும் கூறியிருக்கிறார். இதனால் போலீசார் வெளியில் காத்திருந்த ஒரு சில நிமிடத்திற்குள் வீட்டில் இருந்த கொள்ளையன் வீட்டின் ஓட்டை பிரித்து அங்கிருந்து தப்பியிருக்கிறான். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் வீட்டின் உள்ளே சென்று வீட்டை சோதனையிட்டதில் கொள்ளையடிக்கப்பட்ட சுமார் 3 கிலோ தங்கம், வைரம், பிளாட்டினம் நகைகளை கைப்பற்றினர். பின்னர் அந்த பெண்மணியிடம் விசாரித்த பொழுது கொள்ளையில் ஈடுபட்டது தர்மபுரியை சேர்ந்த வினோத் என்கிற விஜய் என்பது தெரிய வந்தது. மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தை திட்டமிட்டு அரங்கேற்றியதில் விஜயின் மனைவியான நர்மதாவிற்கும் தொடர்பிருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து நர்மதாவையும் கைது செய்த போலீசார் கோவைக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது நகையை கொள்ளையடிக்க இருவரும் திட்டம் போட்டதும் தெரிய வந்தது. இந்நிலையில் தலைமறைவான மேலும் அவரிடம் போலீசார் கொள்ளை சம்பவத்தை பற்றி விசாரித்து வரும் நிலையில் தப்பிச் சென்ற கொள்ளையன் விஜயை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவன் பிடிபட்டால் இன்னும் பல தகவல்கள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மாநகரில் ரத்னபுரி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட 100 feet ரோட்டில் இருக்கக்கூடிய ஜோசலுக்காஸ் நகை கடையில் நடந்த கன்னக்களவு, அதாவது ஹெச்பி பை நைட், ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட் பர்க்லரி, இந்த வழக்கு உடனடியாக பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கில் குற்றவாளியை கண்டுபிடித்து திருட்டு போன சொத்துக்களை கைப்பற்றுவதற்காக டெப்டி கமிஷனர் நார்த் சந்தீஸ் ஐபிஎஸ் அவர்களுடைய நேரடி மேற்பார்வையில் டெப்டி கமிஷனர் சவுத் சண்முகம் அவர்களுடைய உதவி, இவற்றோடு ஏசி காட்டூர் கணேசன் அவருடைய தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்காக அறிவியல் ரீதியான தடய நிபுணர்களுடைய உதவியோடு புலன் விசாரணை மேற்கொண்டதில் அறிவியல் உபகரணங்கள் மற்றும் தடய அறிவியல் நிபுணர்களுடைய உதவியோடு இந்த களவை செய்த நபர் விஜய் என்ற நபர் தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை. அவரும் அவருக்கு உதவியாக இருந்த அவருடைய மனைவி, இந்த இருவரும் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. வேறு யாருக்காவது இதில் பங்கு இருக்கின்றதா என்பதையும் புலன் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.